ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்இ பாஸை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இண்டிவிஜுவலுக்கு எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு எப்படி நம்ம இ பாஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த லாக்டவுன் வரைக்கும் அப்படின்றது தான் நம்ம டீடெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இ பாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வருபவர்கள் மற்றவர்கள் அப்படின்ட்டு இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி, அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் வழி பயணம் இருசக்கரம், இது வந்து இண்டிவிஜுவலுக்கு. இது வந்து தனிநபர் ஃப்ளைட்டு ட்ரெயின் அவங்களுக்கு, தொழில் நிறுவனங்கள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷனை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் தான் நீங்கள் ரெகுலராக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தொழில் நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸு, ஐடி, ஸோ எல்லாத்துக்கும் இது எப்படி, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வித்தின் த தமிழ்நாடு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து எந்த கேட்டகரியில் வருது அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. எம்எஸ்எம்இனா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும். எம்எஸ்எம்ஐனா ஸ்மால் இண்டஸ்ட்ரியஸ், ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரியஸ்ன்னு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களது எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து எந்த டைப் ஆஃப் கேட்டகரிஸில் கீழே வருது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடியா, கம்பெனிஸா, ஸோ இதில் டெலிகிராமா, என்ன ஃபீல்டில் வருது அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களது வந்து இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஆப்ஷனை டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கனைசேஷன் நேம், உங்களுடைய கம்பெனி நேம் என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியுடைய அட்ரஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுடைய இன்சார்ஜ் பர்சனுடைய ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அது ஆதார் கார்டு வேணும், ப்ளஸ் உங்களுடைய கம்பெனியுடைய பேன் கார்டு வேணும். ஸோ இது ரெண்டுமே உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய ஆத்தரைஸ் பண்ணுறவங்களுடைய ஆதார் கார்டு, இது மூணு இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த லாக்டவுன் வரைக்கும் நீங்கள் இ பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸும் இதில் என்டர் பண்ணிவிடுங்க. ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் இதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் அட்ரஸும் கரெக்டாக உங்களுடைய கம்பெனியில் கம்பெனியுடைய அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காதீங்க, கரெக்டான டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துக்கோங்க. அவங்க ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறோமா அப்படின்றதையும் நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து எந்த பின்கோட் கீழே வருது அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ் எது அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர்னா 10 பேர் டோட்டல் மெம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கம்பெனியுடைய பேன் கார்டு நம்பர், இது எதுவும் ஆத்தரைஸ்டு பேர்சனுடைய ஆதார் கார்டும் கண்டிப்பாக வேணும். இதில் வந்து பேன் கார்டு நம்பர் உங்களுடைய கம்பெனியில் கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மேனேஜர் சூப்பர்வைசர் அவங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் இல்லைனா அவங்களுடைய பேன் கார்டு கூட நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சார்ஜ் நிறுத்தால் இதில் கரெக்டாக அவங்களுடைய அந்த பேன் கார்டை என்டர் பண்ணிவிடுங்க.
அவங்க பேன் கார்டு நம்பர் பேன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேன் கார்டை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பி வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேன் கார்டு காப்பியை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஆத்தரைஸ் பண்ணுற பர்சனுடைய நேமு, அவங்களுடைய டெஸ்டினேஷனு, அவங்களுடைய மெயில் ஐடி, இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, இதில் வந்து கம்பெனியுடைய பேன் கார்டு ப்ளஸ் உங்களை யார் ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய, லைக் இப்போ மேனேஜர் வந்து உங்களை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜருடைய ஆதார் கார்டு, இல்லை கம்பெனியுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மஸ்ட்டு இதில் அங்கீகரிக்கப்பட்ட நபரின். ஸோ யார் உங்களுடைய மெயில் ஐடியோ இல்லை உங்களுடைய மேனேஜர் மெயில் ஐடியோ இதில் கொடுத்துக்கோங்க. இன்சார்ஜ் பர்சனுடைய கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அவங்களுடைய ஆத்தரைஸ்டு பர்சனுடைய ஆதார் கார்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இதுலேயும் அதேமாதிரி உங்களுடைய ஆத்தரைஸ் பர்சனுடைய ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இல்லது உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா உங்களுடைய பேன் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா பைக்குக்கு உங்களுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்சன் எத்தனை பேருக்கு கார் வேணுமா பைக்கு வேணுமா எத்தனை பேர் உங்களுடைய கம்பெனியில் அப்படின்றத இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஆளுக்கு அப்படின்றதுனால ஒரு ஆளுக்கு மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அவங்களுக்கு காரு அப்படின்றதில் இதில் வந்து பைக்காக காரா இனோவா பஸ்ஸா வேனா அப்படின்றத ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கார்னு கொடுத்துருக்கேன். அதில் ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று வந்துடும். இதில் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு வரும். இப்போ பாருங்க காரு டாக்ஸியில் வந்து ஒன்று வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து எந்த காரில் போகிறாங்களோ அவங்க அந்த காருடைய நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கார் இல்லைனா கார் நம்பர், அப்படி பைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பைக் நம்பரை கொடுத்துக்கோங்க. நீங்கள் பைக்கில் எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். நாலு பேர் அஞ்சு பேர் வேணாலும் கொடுக்கலாம். அஞ்சு பேருக்கும் அஞ்சு பைக்கு நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அஞ்சு பேருக்குன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வந்து அஞ்சு பேருன்னு காட்டும். இதில் கார் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்துருனே ஃபைனல் சப்மிஷன் வந்துடும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன் ஹவர் லோட் ஆகும். இப்போது ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்முடைய பாஸ்வேர்ட் டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிஜிஸ்டர் இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் ப்ளஸ் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுடைய வண்டி நம்பர், இண்டஸ்ட்ரியல் ஸோ வேலை ஆர்கனைசேஷன் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே டைப் அப் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வேலிடே எப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டில் லாக்டவுன் வரைக்கும் இது வேலிடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.